ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் நடக்கிற ஒரு உண்மையை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு நாலு பாயிண்ட்டு, இந்த நாலு பாயிண்ட்டுமே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரியலைஸ் பண்ண விஷயங்கள் தான். அண்ட் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு நீங்களும் அக்னாலேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று தட்டிடுங்க எனக்காக. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரியான நல்ல வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டிங்காக இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி ஓடிஎம்லாம் ஜீரோ ஆகிடும்னு சொல்லிட்டு ஓடிஎம் எல்லாம் ஷார்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா அன்றைக்கி வந்து காமா இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மணியை பை பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எக்ஸ்பைரியில் நான் ட்ரேட் பண்ணும்போது மட்டும், எஸ்பெஷலி நான் செல்லிங் பண்ணும்போது மட்டும் காமாவில் மாட்டிப்பேன். ஸோ காமாவில் மாட்டி எனக்கு கொஞ்சம் நிறைய லாஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளானை வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, காமா இருக்குது கண்டிப்பாக எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ அதனால் கரண்ட் எக்ஸ்பீரியை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வீக்கு இல்லைன்னா மந்த்லியில் இருக்கிற எக்ஸ்பைரியோடைய ஆப்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுற விஷயம் பண்ணுவேன். லைக் ஸ்ட்ராடலாக இருக்கட்டும், ஸ்ட்ராங்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு எக்ஸ்பைரி ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அமையலை, அதுவும் கரண்ட் எக்ஸ்பைரி ட்ரேடு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பைரி ட்ரேடு எப்படி முடிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு ரொம்பவே எனக்கு வலியை கொடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபேக் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டிங்கை கொடுக்கும். அதாவது வால்டெல்டினால் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30-40 பாயிண்ட் ஏறும்போதே உங்களோட ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காமாவனால் ரொம்ப பெரிய மொமெண்டத்துக்கு உள்ளாகும். ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை தான் சொன்னேன், காமாவில் நான் மாட்டினது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேக்காக ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எனியாவும் நம்ம மேக்ஸ் பெயின் பார்த்துருக்கோம், 100 பாயிண்ட்டுக்கு மேலே 100 பாயிண்ட்டு கீழே மேக்ஸ் பெயின் இருக்குது. ஸோ மேக்ஸ் பெயினை வந்து நம்ம முடியும்னு நினைப்போம். பட் அதுக்குன்னா ஆப்ஷன் ப்ரைஸை தாறுமாறாக விளையாட விட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்பவே இந்த விஷயங்கள்லாம் அடிபட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரியோ மந்த்லி எக்ஸ்பைரியோ ஒன்றை போல் இல்லை. நான் வீக்லி எக்ஸ்பைரியில் ப்ராஃபிட் பண்ணாலுமே மந்த்லி எக்ஸ்பைரியில் நான் கொஞ்சம் ரொம்பவே தடுமாறணும்னு சொல்லணும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பைரியில் அந்த லாட்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுவாங்க. ஷார்ட் அடித்தவங்க இல்லை லாங் வச்சுருந்தவங்க புக் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. இப்படி இருக்கும்போது அதிகப்படியான ஒரு ட்ரேடிங் நடக்கும், ஓகேங்களா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸில். ஸோ இதனால் இண்டெக்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வால்டைல் ஆகும். ஏதாவது ஒரு நிஃப்டி 50லேயோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதம் ரொம்பவே ஃபர்தராக இறங்கி ஃபர்தராக மேலே ஏறி இருந்ததுன்னா, ஸோ அந்த ஸ்டாக்குக்கு ஏற்ற மேக்ஸ் பெயினை கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்படி நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு வால்டைலிட்டி இருக்கும். அதனால் மந்த்லி எக்ஸ்பைரி எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தது. ஸோ 3 வாரம் நம்ம வீக்லி எக்ஸ்பைரியில் நல்லபடியாக எடுத்தாலுமே 1 வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஸோ அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய மந்த்லி எக்ஸ்பைரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்முன்னு கூட இருந்துருவேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதோடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவாக நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி கரண்ட் வீக் எக்ஸ்பைரியை நம்ம ட்ரேட் பண்ணாமல் அந்த வேளக்கிழமை எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணனாலாம், நெக்ஸ்ட் வீக்கோடைய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதாவது கரண்ட் வீக்கில் அவங்க நல்லாவே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வச்சுப்பாங்க. 100 பாயிண்டில் தான் மேக்ஸிமம் இருக்கும் மார்க்கெட்டு. பட் அங்கே காமா இருக்கனால நம்ம அங்கே செல்லிங் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ஸை நம்ம எடுத்து செல் பண்ணும்போது அதில் தீட்டாக கிடைக்கிற விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் அதே ஒரு அர்த்த மணியில் ஸ்ட்ராடில் எடுத்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது. இல்லை நெக்ஸ்ட் வீக் இல்லை அப்படின்னா நம்ம மந்த்து எண்டில் இருக்கிற கான்ட்ராக்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது இந்த எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் வந்து நமக்கு நல்லபடியாக அமையும். அண்ட் இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோ ஜீரோ கேம் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்ட்ராங்கிள் போட்டு விளையாடுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பொய்யா போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து கரண்ட் வீக்கை நான் வந்து ரொம்பவே இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரண்ட் வீக்கில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ மாதிரி கூட ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? அது கொஞ்சம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட்
எனக்கு கரண்ட் வீக்கை நம்ம ஃபுல்லாக நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் போகும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வர்றதை பார்க்குறேன். ஸோ அதனால் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவாக நெக்ஸ்ட் வீக்கில் ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பைரி டேக்கு வச்சுக்கலாம். ஸோ இதை தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி டே ட்ரேடிங்கில் உங்களுக்கு நான் சொல்ல இருந்த விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.